நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எசேக்கியேல் 10:4. கர்த்தருடைய மகிமை கேருபினின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. எசேக்கியேல் 10:4. Then the glory of the Lord rose up from above the seraphim and went over to the entrance of the temple. The temple was filled with this cloud of glory, and the courtyard glowed brightly with the glory of the Lord. Amen. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் நம்மேல் வீசும்போது, நம் வாழ்க்கையில் வீசும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. The temple was filled with this cloud of glory. Hallelujah. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின்படி நாமே அந்த ஆலயம். We are the temple of God as the Spirit of God lives in us. அன்றைக்கு எப்படி ஆலயத்தை நிரப்பினாரோ அதுபோல இன்றைக்கு அவருடைய ஆலயமாயிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்ப போகிறார். ஹலேலூயா. அவரின் மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பி நம்மை மறுரூபமாக்குவார், நம்மை உருவாக்குவார், அவருடைய நேச மகனாய் நேச மகளாய் மாற்றுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய மேகஸ்தம்பத்தின் பிரகாசத்தினாலே வழிகாட்டினார், அவர்களை பாதுகாத்தார், கானானுக்கு கொண்டு சேர்த்தார். பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்று சங்கீதம் 78:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 105:39 அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார் என்று வாசிக்கிறோம். ஹலேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவன். ஆகையால் கர்த்தர் இயேசுவே நமக்கு பகலிலே மேகஸ்தமமாயிருந்து இரவிலே அக்கினிஸ்தமமாயிருந்து வழி நடத்த போகிறார். வழி நடத்துவது மாத்திரமல்ல, அவரின் மேகத்தினாலே நம்மை எல்லா ஆபத்துக்கள், எதிரியின் சூழ்ச்சிகள், பிரச்சனைகள், நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதங்களிலிருந்து அவரின் மகிமையின் பிரகாசத்தினாலே நம்மை மூடி பாதுகாப்பார். அவர் பட்சிக்கிற அக்கினியானவர். ஹீ இஸ் த கான்சியூமிங் ஃபயர். ஆகையால் நம்மை சுற்றிலும் அவரே அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். ஹலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக சர்வத்துக்கும் வல்ல தேவனின் சத்தம் வெளிப்பட போகிறது. யூ கோயிங் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் ஆல்மைட்டி. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இதுவரையிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாமல் அமைதியாயிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் எழுந்தருளி உங்களுக்காய் உங்கள் சார்பிலிருந்து பேச போகிறார். சர்வ வல்ல தேவனின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 113:4 வானங்களுக்கு மேலான கர்த்தரின் மகிமை எழுந்தருளி உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறது.
என் ஜபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே. என் கண்ணீரெல்லாம் வீணாய் போயிற்றோ, என் கண்ணீரின் நாட்கள் எல்லாம் வீணாய் போயிற்றோ என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வல்லமையுள்ள சத்தம் உங்களின் ஒவ்வொரு ஜபத்திற்கும் பதிலை கொண்டு வரும். சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம் கேதுரும் மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கும், சங்கிலிகளை உடைக்கும், தடைகளை உடைக்கும், கோணலானவைகளை செவ்வையாக்கும், வெண்கல கதவுகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை முறிக்கும், அடைபட்ட வாசல்களை திறக்கும், அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கும், ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஹலெலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையுள்ள தேவன் உங்களுக்காய் முழங்குவார், உங்களுக்காய் பேசுவார், உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் யுத்தம் செய்வார். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். மனுஷன் கையிலும் சாத்தான் கையிலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏனெனில் நீங்கள் அவருடைய ஜனம், அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறபடினாலே பிரகாசம் அடைவீர்கள், உங்கள் முகங்கள் வெட்கப்படாது, உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்கு நாம் மகிமையையும் வல்லமையையும் செலுத்தி துதிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் சர்வத்துக்கும் வல்ல தேவனின் சத்தம் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் ஜெப வாழ்விலும் வெளிப்படும். அவர் உங்களை பண்படுத்துவார், உங்களை சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார், உங்களை அவருடைய காரியத்திற்காய் பயன்படுத்துவார். அவர் வருகையின் சத்தம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். முதலாவது அவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்களை ஆயத்தமாகி நீங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த போகிறீர்கள். ஹலெலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை உங்கள் மேலும் என் மேலும் உயரப்போகிறது. ஹலெலூயா. இஸ்ரவேலின் தேவன், இராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர் என்று தாவீது சொல்கிறார். எப்பொழுது இதை சொல்கிறார்? 1 சாமுவேல் 17:24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று வாசிக்கிறோம். யாருமே ஜெயிக்க முடியாது என்று எண்ணப்பட்ட ராட்சதனாயிருந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்று தாவீது அப்படி சொல்கிறார். உருவத்தில் பெரியவனாகவும் பலன் நிறைந்தவனாகவும் பெரும்பலம் நிறைந்தவனாகவும் போர் கவசங்களோடு இருந்த கோலியாத்தை தாவீது ஒரே ஒரு கல்லை கொண்டு ஜெயித்தார். தாவீது இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தார். ஆகையால் கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடுவே மகிமையின் ராஜா இயேசு உட்பிரவேசித்தார். வல்லமையும் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவருடைய மகிமை தாவீதின் மேல் உயர்ந்தது, தாவீதின் கொம்பும் உயர்த்தப்பட்டது. ஹலெலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சர்வ வல்லமை உள்ளவரை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு மகிமையின் ராஜாவாய் நம்முடைய அந்த சூழ்நிலைக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உட்பிரவேசிப்பார். கோலியாத்தை போன்று நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத, மாற்றவே முடியாத பிரச்சனைகளை
குணப்படுத்தவே முடியாத நோய்களை மகிமையின் ராஜா இயேசு மாற்றுவார். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டு தனையாய் பலன் வரும். நீங்கள் தலைகுனிந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் நோய்கள் நீங்கி பரிபூர்ண சுகம் உங்களுக்கு உண்டாகும். ஹலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5:10 நித்திய மகிமைக்கு உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், சகல கிருபையும் பொருந்திய தேவன். தம்முடைய முகத்தை உங்கள் மேலும் என் மேலும் பிரகாசிக்க பண்ணாமல் இருப்பாரோ? இல்லை. அன்பான தேவ ஜனமே, நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணுவார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி, இஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நம்மை அழகு பார்ப்பார். இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடியினாலே நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. ஆகவே கர்த்தருக்குள்ளே கலிகூறுங்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹலேலூயா. ஏசாயா 61:1 கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. கர்த்தருடைய பிரகாசம் அவருடைய ஒளி நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்கிறது. கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் நம்மை நிரப்பி நடத்தும். இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிப்போம். ஹலேலூயா. நாம் இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற காலம் இதுவே. ஹலேலூயா. மகிமையின் தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, மகிமையுள்ள தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தமமாக இருந்து நடத்தினீரே, அதுபோல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். எங்கள் இருதயமே நீர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். எங்களை சுத்தமாக்கும். எங்களை புடமிடும் தகப்பனே. எங்களை மறுரூபமாக்கும். உம் சாயலில் எங்களை மாற்றும். உம் இரகசிய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள சத்தம் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. கிருபை தாரும், தயை செய்யுமாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கண்ணீர் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருவதாக. சோர்ந்து போயிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பீராக. வசனம் இப்படியாய் சொல்லுகிறதே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபலன் அடைவார்கள் என்று. அப்படியாய் உமக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதூபலன் தந்து தாங்குவீராக. நீர் மகிமையாய் எழுந்தருளும். எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்கு செய்தியை கொடுக்கிற இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உமக்கு நன்றி இயேசுவே. சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராயிருந்தாலும் உம்மை முழு மனதோடு விசுவாசிக்க கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம் பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் மகிமையின் ராஜா இயேசுவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே உட்பிரவேசிப்பீராக. எங்கள் இருதயத்திற்குள்ளாய் உட்பிரவேசிப்பீராக. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். தலைகுனிந்த இடத்திலே எங்களை உயர்த்தும். எங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதியும். நாங்கள் விசுவாசிக்கிறவர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிப்பீர். உமக்கு சோஸ்திரம் இயேசுவே. நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் செப வாழ்விலும் காணப்பட போகிற அன்புக்காய், நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் உமக்கு சோஸ்திரம் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவருடைய மகிமின் பிரகாசம் உங்களை நிரப்பி நடத்தும். கர்த்தருக்குள்ளே கலிகூறுங்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்கள்.
ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமைய நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே.